கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எரிக் செவிட் என்ற ஒரு ராணுவ வீரர், அவர் இரண்டாம் உலக போரிலே அவர் சென்ற விமானம் நடுவானிலே எதிரிகளின் தாக்குதலுக்குள்ளாகி தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. அவர் தனது 10 வீரர்களோடு பாராசூட்டிலே குதித்தார். அது பர்மாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள ஒரு இடத்திலே அவர்கள் இறங்கினார்கள். மலர்ந்த காட்டு பகுதியான அந்த இடத்திலே சுற்றிலும் எங்குமே மனிதர்கள் வசிக்கும் இடம் தெரியவில்லை. அப்பொழுது ராணுவ அதிகாரி மற்றவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு, நாம் இந்தியாவின் எல்லையை நோக்கி செல்வோம், அங்கே நமக்கு ஒரு கேம்ப் உண்டு, அங்கே சென்று பராமரிப்படைவோம் என்று சொன்னார். அப்படியே அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். 1 கிலோமீட்டர் அவர்கள் சென்றதும் அவர்கள் கால்கள் எல்லாம் வீங்கி விட்டது, கால்களிலே கொப்புளங்கள் ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது ஒருவர் சொன்னார், நாம் அருகில் இருக்கிற ஏதாயிலும் ஒரு கிராமத்திலே சென்று பராமரிப்படைந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் செல்வோம், ஏனென்றால் ஏற்கனவே உணவில்லாமல் பலவீனமாக இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சென்றால்தான் நாம் அந்த இலக்கை அடைய முடியும் என்று சொன்னார். அப்படியே அருகிலே உள்ள கிராமத்தை தேடினார்கள். அது 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. எனவே மிகவும் சிரமப்பட்டு அந்த கிராமத்துக்கு சென்றார்கள். அங்கே தண்ணீர், உணவு ஆகியவற்றை அவர்கள் பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்டார்கள். அங்கேயே 3 நாட்கள் தங்கிவிட்டார்கள். கால்கள் வீக்கம் கொஞ்சம் வற்ற ஆரம்பித்த பிறகு அவர்கள், நாம் இந்த 6 செல்லுகிற பாதையிலே செல்வோம், ஏனென்றால் இந்தியாவிலிருந்து இந்த 6 ஓடி வருகிறது, எனவே நாம் இந்தியாவுக்குள்ளே போய்விடலாம் என்று சொல்லி அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு முறை நடக்கும் போது மீண்டும் கால்கள் வீங்கும். அப்பொழுது ஒருவரையொருவர் பார்த்து சொல்வார்கள், இன்னும் கொஞ்ச தூரம் நாம் நடப்போம், அங்கே பராமரிப்பு அடைந்து விட்டு மீண்டும் செல்லலாம் என்று சொல்லி 1 கிலோமீட்டர் நடப்பார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் 1 கிலோமீட்டர் தொலைவிலே நடந்து ஆற்றின் தண்ணீரை குடித்துக் கொண்டு தாங்கள் அந்த கிராமத்திலே சம்பாதித்த உணவுப் பொருட்களை உண்டு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் நகர ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு முறை ஒருவர் சோர்ந்து போகும்போது மற்றவர் அவரை பார்த்து, இன்னும் கொஞ்சம் தூரம்தான், நாம் 1 கிலோமீட்டர் தான் நடக்கப் போகிறோம் என்று சொல்லி உற்சாகப்படுத்துவார்கள். இப்படியாக 15 நாட்கள் அவர்கள் நடந்து இந்திய எல்லைக்குள்ளே அவர்களுடைய இராணுவ முகாமை அடைந்து அங்கே பராமரிப்படைந்தார்கள். நாம் இன்னைக்கு நாம் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் வெகு தூரம் என்று நாம் நினைத்து அநேக பேர் சோர்ந்து போகிறார்கள். பரலோகமா, அதற்கு மகா பரிசுத்தவானாய் நடந்து கடைசி வரை உண்மையுள்ளவனாய் இருந்து அப்படியல்லவா பரலோகம் செல்ல வேண்டும், அப்படியானால் அதெல்லாம் என்னால் முடியாது என்று அநேகர் சோர்ந்து போய்விடுகிறார்கள். நாம் நடக்க வேண்டிய பாதையை ஒவ்வொரு நாளும் காட்டுகிற தேவகுமாரனிடத்திலே நாம் கேட்டு, இன்றைக்கு நான் செய்ய வேண்டியது என்ன, அதை மட்டும் நாம் பின்பற்றுவோமாயில் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாம் போய் சேர்வோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியாக கழிந்து போகும் போதெல்லாம் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை நெருங்கி விட்டோம், ஒவ்வொரு நாளும் நாம் அருகாமையில சென்று விட்டோம் என்ற உணர்வோடு நாம் நடந்தோம் என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நாம் போய் சேர்வோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நாம் இந்த உலகத்தின் பாடுகள் கொஞ்ச காலம்தான். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள். ஆம், ஆதி திருச்சபையிலே நாம் கடந்து செல்ல வேண்டிய பாதை எங்கோ இருக்கிறது அல்ல, அருகில் இருக்கிறது. அதனை நாம் இன்றைக்கு செல்ல வேண்டிய பாதையிலே நடந்தோம் என்றால் நாளைக்கும் கர்த்தர் வழிநடத்துவார் என்று ஒருவரையொருவர் தேற்றினார்கள். அப்படியே நாமும் ஒருவரையொருவர் தேற்றி வாழ்வோமாகில் கர்த்தருடைய ராஜ்யத்திலே நாம் போய் சேர்வோம். அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலும் தந்தருள்வாராக. ஆமென்.